ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம முட்டையை வித்தியாசமாக பொரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கோழி இறைச்சி 3 துண்டு சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. காட்டுறேன் இது மாதிரி. வெங்காயம் 1, கேரட் 1, பூசி மிளகாய் 2, பூசி மிளகாய் பச்சை கலர் 2, வெங்காயத்தோட இலை 1, பைத்தங்காய் 2 அல்லது 3, பூண்டு 2. வெட்டி வச்சுக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 கரண்டி. முட்டையை எப்படி வித்தியாசமாக பொரிக்கலாம்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டையை வித்தியாசமாக பொரிக்கிறதுன்னு எப்படின்னு பார்க்க போகிறோம். வெட்டி வச்சிருக்கிற கோழி இறைச்சியை பிளாண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். பிளாண்டரில் கோழி இறைச்சியை போட்ட பிறகு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்க இது மாதிரி இருக்கணும். வச்ச கோழிய இந்த மங்கல போட்டுக்கணும். உடச்சி இந்த மங்கல ஊத்துக்க. அதை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு. பிறகு நம்ம மங்களை ஊற்றிக்கலாம். பிறகு 1/2 கரண்டி மிளகு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்க. இப்ப அதை பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடேறிட்ட பிறகு மங்கள உள்ள பொருட்களை எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். வதக்குங்க, நல்லா ஒரு வாசம் வருது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஊற்றலாம். ஊத்திட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம ஓரத்துல எண்ணெயை ஊத்திக்கணும். வேக விடுங்க. முட்டையோட கோழி இறைச்சி போட்டு நல்லா அடிச்சு பொரிக்கிறதுனால நம்ம சட்டியில நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும். கோழி இறைச்சி வேகணும். முட்டையை எப்படி வித்தியாசமா பொரிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம முட்டையை எப்படி வித்தியாசமாக பொரிக்கலாம்னு பார்த்தாச்சு. என்னோட இருந்து பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.